ஓகே கைஸ், நான் பேக் வித் அனதர் வீடியோ. எல்லாருக்கும் குட் மார்னிங். ஸோ ஒகேனக்கல் வ்ளாக் யார் யார் மிஸ் பண்ணீங்களோ மறக்காமல் சேனலில் போய் செக் பண்ணிங்க. நிறைய விஷயங்கள் அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. ஒரு 38 நிமிஷத்துக்கான வீடியோ நேற்று காலையில் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்காது, மேபி மிஸ் பண்ணவங்க போய் செக் பண்ணுங்கள். நம்ம டைரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஒரு பக்கம் இந்த மாஸ்டர் தேர்ட் லுக் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த போஸ்டர் காப்பீடு அப்படின்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தளபதி 65 டைரக்டர் யார் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா டைட்டில் என்னோடது அது இதுன்னு சொல்லிட்டு சம்திங் புதுசாக ஒரு பிரச்சனைன்றது உள்ளே கிளப்பி விட்டுருக்காங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸுக்கு நடுக்கல இன்னொரு ஒரு பெரிய நியூஸ் சேனல் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்த பார்த்திங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா இன்னும் பயங்கர கன்ஃபியூஷன்றதை பண்ணி வச்சிடுச்சு. இப்போது என்னோட சேனல்னு சொல்கிறத விட நம்மளோட சேனல் அந்தளவுக்கு பயங்கரமாக மீடியாவில் பெருசாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏதோ ஓரளவுக்கு தான் நம்மளால் இன்ஃபர்மேஷன்ன்றது கேதர் பண்ண முடியும். பட் நியூஸ் சேனல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய செலப்ரிட்டிஸ் கூட இது இருக்கும். ஸோ என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் அது சினிமா விஷயமாக இருக்கட்டும் இல்லை பாலிட்டிக்ஸாக இருக்கும் அவங்களுக்கு தெரியும். மாஸ்டர் படத்தில் இந்த மியூசிக் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, ஸோ இதுக்கும் பார்த்திங்கன்னா கன்ஃபியூஷன்ஸ்ன்றது இருக்குது. இதில் எத்தனை சாங் இருக்குது, ஒரு சாங்காக ரெண்டு சாங்காக, லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அந்தளவுக்கு இந்த லவ் சாங்குக்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டார், படத்துலேயே இந்த லவ்க்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் தர மாட்டார் அப்படி இப்படின்னு சில இது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தந்தி டிவியில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு இந்த ஸ்க்ரீன்ஷாட் மூலயமா நீங்களே பார்க்குறீங்க. மாஸ்டர் படத்தில் தளபதி பாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட்லேயும் சரி ட்விட்டர்லேயும் சரி டிவியில் ஃப்ளாஷ் நியூஸாக பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. அது தளபதி 64 அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக போட்டிருக்காங்க. இது பழைய இமேஜாக, இது ரீசெண்டாக வந்ததா அப்படின்னு எனக்கு தெரியல. சரி ஓகே, பார்த்த உடனே எனக்கு ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு மைண்டில் வந்த தாட்டு, மாஸ்டர் படத்தில் சரி ஓகே ஒரு 10 ட்ராக் இருக்குன்னு வச்சுங்க, இல்லை 15 ட்ராக் இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த 15 ட்ராக்குமே படத்துக்கு ஏற்ற மாதிரி தான் சாங்ஸ் இருக்குமா, தளபதி பாட வச்சுருக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு க்வெஷ்சன்ன்றது இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரி ஓரியன்ட் ஒரு ப்ராக்டிக்கலான மூவி அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3-4 சாங்ஸ் தான் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பிகாஸ் இப்போது கார்த்திக் அப்படின்னு ஒருத்தர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹீஸ் அ குட் ஆக்டர் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில், பட் ஒரு டெவலப்டு ஆக்டராக லைக் பெரிய ஸ்டார்டம் இருக்கிற ஆக்டர் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. வென் கம்பேர் டு நம்ம தளபதியாக இருக்கட்டும், இல்லை அஜித் சாராக இருக்கட்டும், இல்லை ரஜினி சார், இல்லை கமர் சார், இவங்களால கம்பேர் பண்ணும்போது ஸோ அவர் பார்த்திங்கன்னா கைண்ட் ஆஃப் ஜூனியர் ஆக்டர் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்போது நம்ம தளபதி படங்கள் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கண்டிப்பாக இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த தளபதி பாடுறாரா இல்லையா அப்படின்னு. ஸோ பல வருஷமாக பார்த்திங்கன்னா அவரோட படங்களில் பாடாமல் நம்ம ரொம்ப ரிக்வஸ்ட் வச்சதால் பிகில்ல ஒரு தரமான சாங்ன்றது எல்லாருக்குமே கொடுத்தாங்க. சரி ஓகே ஆல்ரெடி கொடுத்தாச்சு, இல்லை இந்த படத்தில் நம்ம ருட்டீனாக பாடணுமா, ஒரு ருட்டீன் படம் மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா மேபி தீம் மியூசிக்லேயே நம்ம தளபதி பாடுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ன்றது பண்ணியிருக்கலாம் லோகேஷ் கனகராஜ் அவர்கள். ஓகே ரெகுலராக எல்லா படத்தில் பாடுறது தானே தளபதி, ஸோ இந்த படத்தில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு தீம் மியூசிக்கில் பாட வைக்கலாம் அப்படின்னு ஒரு, நான் ஆல்ரெடி இது ஆக்சுவலாக இப்படி 2 மாதம் முன்னாடி பண்ண ஒரு வீடியோ. ஸோ இது இப்போ ஆல்மோஸ்ட் அஃபிஷியலாக ஒரு கன்ஃபர்மேஷன் வரப்போகுது நினைக்கிறேன். February 14 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கைண்ட் ஆஃப் டவுட் தான். பிகாஸ் யூஸ்வலான திங்ஸ் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டீம் பண்ண போகிறதில்ல, தட்ஸ் ஃபார் ஷுர். ஸோ அது சொல்கிறதுக்கு தான் மெயினாக இந்த வீடியோன்றது பண்ணுறேன். தளபதி அவர்கள் மாஸ்டர் படத்தில் பாடுறாரா இல்லையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பாடுறாரு, பட் அது ஒரு ரெகுலரான சாங்காக இருக்காது. அதுதான் பார்த்திங்கன்னா எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன். ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்டு இன்றைக்கி சாயந்தரம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு அப்டேட் ரிகார்டிங் மை நெக்ஸ்ட் ஆல்பம் சாங் காண்டு, அவ்வளோதான், இன்னும் கொஞ்ச நாள் தான் சாங்கும் ரிலீஸ் ஆகிட போகுது February 14 சாயந்தரம் 5 மணிக்கு. ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா இஃப் ஏதாவது மாஸ்டரோட அஃபிஷியல் அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது 14th ரிலீஸ் பண்ணுறது, ஒரு நாள் எக்ஸ்ட்ரா 15th ஈவினிங் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணப்படும். ஸோ அது நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ தட்ஸ் அ வீடியோ கைஸ், பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். less than 3000 டு ரீச் 4 lakhs, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் இதயம் வலிக்கின்ற நேரம் திறமை இருந்தும் நின்றேனே ஓரம், பணத்தை மட்டுமே மதிக்கிற உலகம் மட்டமான ஒரு இடம், காண்டில நான் பாடுறேன் சரக்கில் நான் வளருறேன், வலி இருந்தோம் சிரிக்கிற என் ஃபியூச்சர் புரியாம. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்று அறிவது, பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த பகுமதி, இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.